வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா நோக்கி நகர்வதால் சென்னைக்கு இருந்த கனமழை ஆபத்து நீங்கியிருக்கிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். எப்பயுமே ஒரு காற்றழுத்த பகுதி வந்து நமக்கு வந்து மேற்கு வடமைக்கு வரும்போது அந்த கன்வர்ஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்தர்ன் சைட்ல இருக்கும். ஸோ அந்த காற்றின் குவிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த திருவள்ளூர்ல உள்ள மாவட்டம் மற்றும் தென் ஆந்திரா பகுதிகளை நம்ம விழுந்திருக்கிறத பாக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட கவாலி போன்ற இடங்கள் எல்லாம் தென் ஆந்திரால 6 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நைட் வந்து பாத்தீங்கன்னா 175 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ தென் ஆந்திரால மிக கனமழை நைட் ஃபுல்லா பெய்திருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மிதமான மழை வந்து நமக்கு தொடர்ந்து நைட் ஃபுல்லா நமக்கு பெய்திருக்குது. மற்றபடி அச்சப்பட்ட பெரிய மழை அந்த பேன்ஸ் எல்லாமே இந்த ஆந்திரா மற்றும் திருவள்ளூர்ல சில பகுதியில விழுந்ததால நமக்கு வந்து பெரிய மழைக்கான வாய்ப்பு வந்து இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். இந்த காற்றழுத்த மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா மேலும் வலுவிழந்து ஸோ கிட்ட வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு காற்றழுத்த பகுதியாக மாறி அப்படியே நம்ம வட தமிழகத்துக்கு அருகேயே மையம் கொண்டு கொள்ற மாதிரிதான் இப்ப மாடல் பிக் பண்றாங்க. ஸோ அடுத்த 2-3 நாட்களுக்கு இது நமக்கு அருகே தான் இருக்க போகிறது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்துதான் இல்லை தவிர இந்த காற்றழுத்த மண்டலமானது அது ஒரு வலுவழு இழந்த நிலையில ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ வட தமிழகத்தை தான் அடுத்த 2-3 நாட்கள் நமக்கு மையம் கொள்ள போகிறது. அப்படின்னும் போது நாளை இன்று இல்லை நாளை அந்த காற்றுக்கு மேல மழைக்கு வரும் மழை வரும் சில ஒரு சில இடங்களில் கனமழை வரும். இப்போ நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் கனமழை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்கள் ஏதாவது ஐசோலேட்டட் ஸ்பெல்ஸ் மற்றபடி ஒரு மேனேஜபிள் நார்மல் மான்சூன் ரேட்ஸ் வரும்ன்ற எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு, 18ஆம் தேதியும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் அந்த அச்சப்பட வேண்டிய மழை பெரிய மழை நமக்கு கிடையாது, அதை தான் நம்ம சொல்ல வரோம். காற்றழுத்த மண்டலமும் நம்ம பக்கத்தை தான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்குது, எல்லாமே நான் வந்திருக்குது கொஞ்சம் மேலே போயிருக்கிறது. அதனால அந்த காற்று குவிப்பு எல்லாமே கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஷிஃப்ட் மாதிரி நம்ம பார்க்குறோமே, பட் அந்த காற்றழுத்த பகுதியோட இது ஒரு புயலோ கிடையாது, ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக் சென்டர் கிடையாது, ஒரு ஒரு டிப்ரெஷன் தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சென்டர் பகுதி பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 50-100 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுல பெரிய ஷிஃப்ட் பெரிய லைட்டா ஷிஃப்ட் ஆனாலே நமக்கு அந்த ரெயின்ஸோட இது போயிடும். ஸோ நைட்டு ஃபுல்லாவே நல்ல மழை பெய்திருக்கிறத பாக்குறோம். திருவள்ளூர் சோழாவரம் ஏரியில கிட்டத்தட்ட 302 மில்லிமீட்டர். ஸோ இது முதல் 30 சென்டிமீட்டர் மழை நம்ம பாக்குறோம் இந்த சீசன்ல. நம்ம இன்று கொஞ்சம் பிரேக் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்று உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா இடத்துலையும் இன்னும் கொஞ்சம் பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு படிப்படியாக இன்னும் கொஞ்சம் உள் மாவட்டங்களா மழைக்கு வந்து இந்த காற்றத்தை மட்டும் மழை இருக்கும் எதிர்பார்க்கிறோம். இன்று பொறுத்தவரை ஓவராலாவே தமிழகத்துக்கே ஒரு லெஸ் ரெயின்ஃபால் நம்ம